இப்படி சத்தம் அது நம்ம வீட்டுக்கிட்ட? காது கேக்குதா இல்லையா? சரி ஒரு ஹாரனே அடிச்சு பாப்போம். என்னடா இது, முதல்ல பைக் சத்தம் வந்துச்சு, இப்ப என்ன ஹாரன் சத்தம் வந்துகிட்டு இருக்கு? யார் இது நம்ம வீட்டுக்கிட்ட ஹாரன் அடிச்சுட்டு இருக்கிறது? தெரியலமா யாருனே. தெரியுது, நான் போய் பாக்குறேன். யார் என்னன்னு தெரியல, இப்படி அடிச்சுக்கிட்டா இருக்கிறது? வீட்டுல மனசு இருக்கிறதா என்ன? என்ன சொல்லுவாங்க? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்கா, கோவப்படாதீங்க. வண்டி எடுத்து கிளம்புப்பா முதல்ல இங்க இருந்து. அந்தா போறேன்க்கா. அன்னைக்கு நல்லா தான் பேசுனாங்க, இன்னைக்கு ஏன் இப்படி சிறுசுன்னு பேசுறாங்கன்னு தெரியலையே. டக்குனு எடுத்து கிளம்பியா? என் வீட்டுக்காரர் வந்தா வாழ் வந்து கத்துவாரு. இன்ன வரைக்கும் வண்டி நின்றுச்சு அப்படி இப்படின்னா, இப்ப அவன் சொன்ன உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் அவளை சொல்லணும். இப்ப அவ கைய காட்ட போவத்தானே இப்ப இந்த பையன் இங்க வந்து நிக்கிறான். இல்லைன்னு இந்த பையன் இந்த பக்கம் வருவானா? நம்ம வீட்டுல உள்ளது சரியில்லை, அடுத்தவங்களுக்கு சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? சரி, யாரும் பார்க்கல. யார் மாதிரியே? எல்லாம் அந்த பையன் தான். அந்த பையனா? எந்த பையமா? எல்லாம் அந்த கதிர் பையன் தான். என்னமா சொல்றீங்க? நீ பேச போக இப்ப பாரு எங்க வந்து நிக்குதுன்னு. அந்த பையன் அதுவும் இல்லாம எவ்வளவு தைரியமா வந்து நின்னுகிட்டு ஆள் நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா? இங்க பாரு மகா, உங்க அப்பா வீட்டுல இல்லாததுனால எல்லாம் சரியா போச்சு. அதுவே உங்க அப்பா வீட்டுல இருக்க நேரம் இப்படி இந்த பையன் வந்து ஆள் நடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணியிருந்தானா பெரிய பிரச்சனையா இருக்கும். அதுவும் இல்லாம உங்க அப்பால வாயால பேச மாட்டாரு, கைய நீட்டி போடுவாரு. அப்புறம் இனிசியெல்லாம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், உன்னையும் ஏதோ பண்ணிட்டு எங்களையும் ஏதாவது ஒரு பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாரு. ஒழுங்கா இருக்கிற வழிய பாரு. மறுபடியும் அந்த பையன் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி ஏதோ வந்தானா நானே அவங்க வீட்டுல போய் சொல்லி போடுவேன், அவ்வளவுதான். அப்பா கையெல்லாம் எரியுதத்த. அப்படின்னா நீ விடுமா, போய் உக்காரு, கைக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு உக்காரு, நான் அதெல்லாம் குத்தி எடுத்துறேன். இருக்கட்டும், நீங்க ஒரு ஆள் மட்டும் எப்படி அரிசி இடிப்பீங்க? நானும் இது கையோட இடிச்சிடுறேன். கைய வலின்ற அப்புறம் எதுக்கு அந்த இதோட செஞ்சுக்கிட்டு கம்மனு இருமா. இந்த மனுஷன் சம்பளம் எதுவும் கொண்டு வந்திருந்தா கூட அரிசியை கொண்டு போய் மில்லுல கொடுத்துருந்தா அவங்களே அரிசி கொடுத்துருப்பாங்க. இப்ப அது இல்லாம நம்ம கையில போட்டு குத்திக்கிட்டு கிடக்கிறதா கிடக்கு. என்னமா பண்றது, கல்யாணம் ஜோலின்னு அங்க இங்கன்னு போயிட்டோம். 10 பைசா கூட இல்ல, இருந்த காசையும் குழுவுக்கு கட்டியாச்சு. விட பாத்துக்கலாம், பொங்கல் வேற வரப்போதத்த. சொந்த மந்தெல்லாம் வந்தாங்கன்னா சாப்பாடு ஆக்கி போறது கூட அரிசி இல்லாம என்ன பண்றது? ஏதாவது பண்ணிக்கலாமா? இங்குட்டு தூரம் காலத்தை ஓட்டி விட்டோம், இதை ஓட்ட மாட்டோமா? என்ன குழம்பு வச்ச? என்னத்தையா வைக்கிறது, காய்கறி ஒண்ணும் இல்ல. அதான் 2 தக்காளி பழம் மட்டும் இருந்துச்சுன்னு ரசத்தை வைப்போன்னு ரசத்தை வச்சு வச்சிருக்கேன். ரசமா? ரசத்தை வைக்கிறதா பெரிய இதா தொழிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? வரும்போதே நல்லா
நான் யார் மருமகளும் சேர்ந்துகிட்டு என்னையவே குறை சொல்லுங்க. நீங்க எதையும் ஒழுங்கா பண்ணிடாதீங்க. வீட்டுல அரிசி பருப்புல இருந்து எதுவுமே இல்ல, நெல்லத்தான் இப்ப நாங்களே குத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது காசை கொண்டு வந்து உருப்படிய வீட்டுல குடுக்கலாம்ல? ஆமா, காசை கொடுத்தா மட்டும் வகை வகையா வாய்க்கு ருசியா கடிதம் சாக்கி ஊட்டிடுவீங்க ரெண்டு பேரும். எப்ப பார்த்தாலும் இந்த ரசத்தை ஊத்துறதுக்கு காசு கொடுத்தா என்ன, குடுக்காட்டினா என்ன? ஏண்டா, நாங்க அதெல்லாம் உனக்கு ஆக்கியே கொடுத்தது இல்லையாடா, வீட்டுல இல்லன்னு தானே சொல்றேன். ஆமா, உங்க வீட்டுல உப்பு சப்பு இல்லாம ஆக்கி போடுவீங்க. சரி, அதை விடு, அது கிடக்குது. தினந்தோறும் நானும் காசு கொடுக்கறேன் இல்ல, 250 அதுல ஒரு நாளைக்காவது ஐயா நீ செலவு பண்ணியா அப்படின்னு சொல்லி காசு கொடுத்துருக்க. வேலைக்கு போறான், சம்பளம் கூட என்ன வீடு வந்து சேரல. முத நாள்ல பையனுக்கு வாய் தூசி ஆகி கொடுக்கணும்னு அந்த ருக்கா மீன் வாங்கிட்டு போய் சமைக்குது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் நான் தினந்தோறும் வேலைக்கு போறேன் அப்படி இருந்தும் ஏதாவது செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இந்த பாதகத்தை எங்கிட்ட இருந்து வந்தான்னு தெரியலையே, பேசுறது எல்லாத்தையும் கேட்டுவிட்டாளா, என்னன்னு ஒண்ணும் புரியலையே சாமி. என்ன பத்த தாயே, வாய திறந்து சொல்லு, நான் எதுவும் சொல்லலன்னு சொல்லு. மருமக கிட்ட என்னமா என்ன விஷயமா, எதுவும் பிரச்சனையா என்னமா? இவர்கிட்ட நான் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன், ஆனா இது பொம்பளை பிள்ளை விஷயம், இதை மறைச்சிதான் ஆகணும். நாளை பின்ன கல்யாணம் காட்சின்னு வந்தா என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியே தெரிஞ்சதுன்னா அது அவ வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை. இதை இப்போதைக்கு மறைக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா நாளை பின்ன இவரே அவளை பார்க்கும்போது அந்த எண்ணத்தோட பார்த்துட்டா எப்படி இருக்கும், அது அவளுக்கும் வருத்தம்ல. அதுவும் இல்லாம இது தங்கச்சியோட குடும்ப விஷயம், இதை மறைக்கிறது தான் நல்லது. என்னமா என்ன ஆச்சு? அது ஒண்ணும் இல்லைங்க, பிள்ளைங்க கல்யாணத்துக்கோசரம் வந்ததுனால அங்க சொல்லாம வந்துருச்சுங்க போல இருக்கு, பள்ளிக்கூடத்துலயும் காலேஜ்லயும். அதனால அங்கிருந்து போன் பண்ணி சீக்கிரம் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல, அதனாலதான் கிளம்பி போயிட்டாங்க. ஓ, அவ்வளவுதானா? நான் கூட என்னமோ ஏதோனு பயந்து போயிட்டேமா. ஆமாங்க. அத்தை வாமா வா. அத்தை வெத்தலை பாக்கு கேட்டீங்க, அதான் கொண்டு வந்தேன். ஓ சரிமா, சரி கொடு. சரிங்க அத்தை, நான் வரேன். இரு இரு ஒரு நிமிஷம். என்னத்த என்ன பண்ண போறீங்க? இந்த சைடு திரும்ப. தலைக்கு பூ வை, கல்யாண பொண்ணு பூ வைக்கணும்னு சொன்னா கேக்கறதே இல்ல, வாடி வாடி போகுது. அதனாலதான் நானே கட்டி உனக்கு வச்சு விடுவோன்ட்டு வச்சிட்டு இருக்கேன். இப்ப எப்படி இருக்கு? பூ தலை நிறைய வச்சு இருந்தா தானே அழகா இருக்கும், அதை விட்டுட்டு வைக்கிறதே இல்ல. இல்லத்த, அதெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் இல்ல. எமடி, இல்லாத போதே இல்லாத மாதிரி இருந்துக்கலாம், இருக்கும் போது எதுக்கு இல்லாம இருக்கணும்? எல்லாம் தலை நிறைய வச்சுக்கணும் சரியா? அது இது நினைச்சிட்டு இருக்காத, எது வேணும்னாலும் கூச்சப்படாம கேளு. என்னமா குறைச்சல், சூப்பரா இருக்குமா? இப்ப இப்படி சொல்லுவ, கல்யாணத்துக்கு அப்புறம்
பொண்டாட்டி சாப்பாடு அருமையா இருக்கு, எங்க அம்மா சாப்பாடு வாயிலே வைக்க முடியலன்னு சொல்லுவேன். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தெரியும்டா தெரியும்டா. பாத்து சாப்பிடுமா, முள்ளுகிது தொண்டைகிது சிக்கிக்க போகுது. அம்மா உனக்கு என்னமா வேணும்? எனக்கா? என்னையா? இல்ல முத மாசம் நான் சம்பளம் வாங்கிருவேன்ல, வாங்கணும். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, வாங்கிட்டு வரேன். எனக்கு என்னத்தைய வாங்க போற? எனக்கு நீ நல்லா இருக்கணும், அது போதும். வேற எதுவும் எனக்கு வேணாம் ஏ சாமி. ஏமா சொல்லுமா. எனக்கு பெருசாலாம் எந்த ஆசையும் கிடையாதியா. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருக்குது. இந்த கடைவீதிக்கெல்லாம் போனா அங்க ஹோட்டல் எல்லாம் இருக்கும்ல, அங்கெல்லாம் எல்லாரும் காசு கொடுத்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவாங்கல்ல, அதை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் சாமி. ஆனா என்ன, ஒவ்வொரு பிரியாணியும் 250 ரூபா 120 ரூபா அப்படி எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கு நம்ம எங்க போய் வாங்கி சாப்பிடுறது அப்படின்னு ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கும். எனக்கு பிரியாணி வாங்கி தெரியா? அவ்வளவுதானமா, வாங்கியே கொடுத்துறேன். வேற என்ன வேணும்? வேற எந்த ஆசையும் இல்லையா? சொல்லுமா என்ன வேணுமா? எனக்கு எந்த ஆசையும் கிடையாதியா. முதல்ல இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், நல்லா விடியா வேலை செய்யணும், நல்ல பேர் வாங்கணும். அதுவும் இல்லாம யாரையும் பகச்சுக்க கூடாது, சரியா? சரிமா. ஏன்னா நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் யாரு என்ன எப்படி எது மனுஷங்க அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டுல இருக்க மாதிரியே போற இடத்துல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாலும் இருக்க முடியாது. போற இடத்துல எல்லாரும் ஒரே மாதிரி நமக்கு உதவுவாங்களா அப்படின்றதும் கிடையாது. யாரையும் நம்பாம நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு நல்ல பேர் வாங்கிட்டு வரணும், சரியா? சரிமா. சரி நீங்களும் சாப்பிடுங்க, ரெண்டு பேரும் ஒண்ணாவே சாப்பிடலாம். முதல்ல நீ சாப்பிடியா? நான் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுங்கம்மா. இல்லடாப்பா நீ சாப்பிடு. எப்படியோ இவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து நாங்களும் ஒரு சொந்த வீடு கட்டி அதுல சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா, அப்பா வந்தோடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சரிமா. ஐயோ என்ன ஏதுன்னு வரல, திடுதிப்பான காய்ச்சல் வந்துருச்சே. அழாத அழாதன்னு அதுக்குதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சின்ன வயசுல கொஞ்ச நேரம் அழுந்தாலே உனக்கு காய்ச்சல் வந்துடும். இன்னைக்கு முழுக்க அழுதுகிட்டே இருந்தேன். ஐயோ பாவி புள்ளைய நான் வேற அடிச்சு விட்டேன், அதனாலக்கு இது காய்ச்சல் வந்துருச்சே என்னன்னு தெரியலையே. என்ன என்னாச்சு புள்ளைக்கு? என்னன்னு தெரியலங்க, தெடுதுப்புன புள்ளைக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் அடிக்குதா? ஐயோ அதெல்லாம் அது கொதிக்குது. ஆமாங்க, முதல்ல இருந்து கொதிக்குது புள்ளைக்கு. ஷோ கடவுளே, இதுக்குதான் அங்க எங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போக தலையால அடிச்சுக்கிட்டேன், ஆட்டம் எடுத்துக்கிட்டு போனேன். பாரு, ஒண்ணுல நான் ஒண்ணு வந்தே தீருது. வெளிய வேற பனியா கிடக்குது, இந்த நேரத்துல பிள்ளைய கூட்டிட்டு போய் இன்னும் காய்ச்சல் வேற வந்துடும். அது ஸ்கார்ப் எதையும் எடுத்துட்டு வந்து பிள்ளை தலையில எல்லாம் கட்டி விடு, கூட்டிட்டு போறேன். சரிங்க. எத்தனை மெசேஜ் பண்றேன், ஒரு மெசேஜ் கூட ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. இந்த மகாக்கு என்னதான் ஆச்சு? நானும் எத்தனை கால் பண்றேன், முதல்ல எல்லாம் கால் பண்ண உடனே எடுப்பா, இப்ப எல்லாம் கால் பண்ணாலும் கட் பண்ணி விடுறா. அதுவும் இல்லாம நாட் ரீச்சபிள், ராங் நம்பர், நம்பரை சரி பாருங்க அப்படி இப்படின்னு வருது. என்னதான் ஆச்சுன்னு தெரியல. வீட்டுக்கிட்ட போனாலும் பார்க்க முடியல. அவன் தம்பிக்கிட்ட கேட்கலான்னு பார்த்தாலும் அவனும் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவும் மூஞ்சு கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னதான் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம்? மகா மாதிரி தெரியுது. என்னாச்சு மகா, ஏன் அழற? என்னாச்சு, அழுதுட்டே போறோம், இதுவும் பிரச்சனையா? ஐயோ ஒண்ணுமே விளங்கலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சொந்தம் தொடர்ந்து வரணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் தமிழரசி மற்றும் கீர்த்தனா. இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.